ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்டிடியூட் டாபிக் பற்றி தான். ஃப்ரெண்ட்ஸ், கேலண்டர்ஸ்ன்னு நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த கிளாக்ஸ். அதே மாதிரி இதுவும் ஒரு ரேர் டாபிக் தான். ஆனால் உங்களுக்கு இந்த இதிலேருந்து குவஷன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். சரி, வாங்க வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாக்ஸில் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய தேவைப்படாது. ஏன்னா நம்ம லாஜிக்காகவே இதுக்கான ஆன்சர்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். முதல் விஷயம், இதுக்கான கான்செப்ட்ஸை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, கிளாக் அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மொத்தமாக அதில் 2 ஹேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட். ஸோ இந்த ஒரு மணி நேரத்துக்கும் 1 டைம் நம்மளோட ரெண்டு முள்ளுமே வந்து கோஇன்சைட் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் நம்மளோட ஹார் ஹேண்ட் வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும். ஏன்னா அது ஒரு சர்க்கிள் இல்லையா. ஸோ சர்க்கிளோட டோட்டல் டிகிரி 360 டிகிரி. ஸோ எல்லா 12 ஹவர்ஸ்க்கும் 360 டிகிரினா எல்லா 1 ஹவருக்கும் எவ்வளோ டிகிரி போகும்? ஸோ 30 டிகிரி போகும், கரெக்டாக. ஸோ எவ்ரி 1 ஹவர் 30 டிகிரி போகும். அதே போல் நம்மளோட மினிட் ஹேண்ட் வந்து எல்லா 60 மினிட்ஸ்க்கும் 360 டிகிரி போகுது, கரெக்டாக. எல்லா 60 மினிட்ஸ்க்கும் 360 டிகிரி போகுது. அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ டிகிரி போவோம்? எஸ், 6 மினிட்ஸ் போவோம், கரெக்டாக. ஸோ எல்லா ஒரு நிமிஷத்துக்கும் 6 டிகிரி வந்து நம்மளோட மினிட் ஹேண்ட் வந்து மூவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாரும் மினிட் ஹேண்டும் வந்து 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸில் இருக்குன்னா, ஸோ டோட்டலாக 30 மினிட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 6 o'clock கூட சொல்லலாம். ஸோ 6 o'clockல அந்த வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ன்ற ஒரு கேப்பில் இருக்கும், கரெக்டாக. அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்மளுடைய ஹார் ஹேண்ட் வந்து 1/2 டிகிரி வந்து கெயின் பண்ணிக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ 1 ஹவருக்கு வந்து 30 டிகிரினா 1 மினிட்டுக்கு 1/2 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அதே போல் 60 மினிட்ஸ், இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு 30 டிகிரி நம்மளோட ஹார் ஹேண்ட் வந்து கெயின் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதில் எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இதில் என்னென்ன க்வெஷ்சன்ஸ் நம்மளை கேட்கலாம் அப்படின்றது தான். மொத்தமாக 2 டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் மட்டும்தான் இதிலேருந்து நம்மளை கேட்க முடியும். ஒன்று வந்து ஆங்கிள் பிட்வீன் போத் த ஹேண்ட்ஸ், அதே போல் டைம் வித் சம் கண்டிஷன்ஸ். ஸோ டைம் வித் சம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஸோ என்னோடய டைம் எப்பப்போல்லாம் 90 டிகிரி வந்திருக்கும் இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே? ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸும் உங்களுக்கு கேட்கலாம். சரி, வாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் அவங்க கொடுத்துருக்க விஷயம் என்னென்னா, 220 அப்படின்ற டைம் பிரகாரம் நம்மளுடைய ஆங்கிள் பிட்வீன் ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஹேண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன, என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இந்த க்வெஷ்சன். ஸோ 220ன்றது இப்படி தான் இருக்கும், கரெக்டாக. ஸோ உங்களுக்கு அந்த பிக்சர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 220ன்றது இப்படி தான் இருக்கும். அது 2க்கு நேராக இல்லை, 2லேருந்து கொஞ்சம் மூவ் ஆயிருக்கும் நம்மளுடைய ஹார் ஹேண்ட். ஏன்னா நீங்கள் மூவ் பண்ண அது 30 டிகிரி மூவ் ஆகணும், கரெக்டாக. ஸோ மினிட் ஹேண்ட் வந்து 60 மினிட்ஸ் போகிறதுக்குள்ளே இது வந்து ஒரு 30 டிகிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போதும் இதுக்கான ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஆங்கிள் கேல்குலேட் பண்ணணும்னா, 2லேருந்து 4 வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 2லேருந்து 4 வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? ஸோ 30 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி, ஏன்னா 2 to 3 வரைக்கும் 30 டிகிரி இருக்கும். அதே மாதிரி 3 to 4 வரைக்கும் 30 டிகிரி இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 60 டிகிரி கிடச்சிருக்கும். இப்போ நம்மளோட ஹார் ஹேண்ட் வந்து 2க்கு நேராக இல்லாததுனால லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் டிகிரி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம அது கூட இதை சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளோட ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நம்மளுடைய ஹார் வந்து 1/2 டிகிரி வந்து கெயின் பண்ணிக்கும். அதே போல் எல்லா 60 மினிட்ஸ்க்கும் 30 டிகிரி கெயின் பண்ணிக்கும். அதாவது 2லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 60 டிகிரி வந்திருக்கும், கரெக்டாக. ஸோ 2 to 3 வந்து 30 டிகிரி, 3 to 4 வந்து 60 டிகிரி அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், நம்ம 220 அப்படின்னு சொல்கிறனால
அந்த 20 மினிட்ஸ் கெயினுக்கு நம்மளுடைய ஹார் ஹேண்ட் வந்து எவ்வளோ கெயின் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 1 மினிட்டுக்கு 1/2 டிகிரினா 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கும், 10 டிகிரி. அதாவது 2க்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குன்னு சொன்னல, அந்த கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான டிகிரி தான் இந்த 10 டிகிரி. ஸோ ஏற்கனவே நம்ம நடுவில் இருக்க கேப் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 60 டிகிரின்ட்டு. ஸோ 60 - 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 டிகிரின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 220 அப்படின்ற டைமில் நம்மளுடைய மினிட் ஹேண்டுக்கும் ஹார் ஹேண்டுக்கும் இருக்க டிகிரி தான் 50 அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.